விஜயோ ஆப்டிகல் ஹவுஸ், பாரிஸ் அண்ணா நகர், நீலங்கரை டி நகர். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் விஜய் ஆண்டனி நடிக்கும் கொலைகாரன் ஜூன் 7 முதல். இளையராஜாவும் எஸ்பிபியும் ராசியாகிவிட்டார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து சென்னையில் நடத்திய இசை கச்சேரிதான் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் ஹாட் டாபிக். வயது வித்தியாசம் இல்லாமல் அதை கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்களின் கவனம் வேறு விஷயங்களில் இருந்திருக்கிறது. அண்மையில் 19 IPS அதிகாரிகளுக்கு ஒரே நாளில் டிரான்ஸ்பர் உத்தரவை பிறப்பித்தது எடப்பாடி அரசு. அதன்படி தேர்தல் பிரிவு DGP நியமிக்கப்பட்டிருந்த அசுதோஷ் சுக்லா பனிஷ்மெண்ட் பதவி என்று சொல்லப்படும் மண்டப முகாம் DGP உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே கர்நாடகாவில் மத தீவிரவாதிகளை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியதற்காக பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு ஆளானவர். இதற்காகவே இவருக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்டவரை IS தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக சொல்லப்படும் கடலோர பகுதியிலேயே பணியாற்ற அனுப்பியிருப்பது IPS அதிகாரிகளிடையே சலசலப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் பின்னணியில் எடப்பாடியின் கோபம் முக்கிய காரணமாக இருப்பதாக சொல்கிறார்கள். தேர்தல் பிரிவு DGP பொறுப்பேற்றுக் கொண்ட அசுதோஷ் சுக்லா நேர்மையாக நடக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அதனால் களத்தில் ஆளும் கட்சியின் பண விநியோகத்திற்கு பேருதவியாக இருந்த IG சத்தியமூர்த்தியையும் கொங்கு மண்டல IG இருந்த பெரியையாவையும் இடமாறுதல் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்திருக்கிறார். இதில் அப்செட் ஆன IG சத்தியமூர்த்தி மெடிக்கல் லீவில் போய்விட்டார். இதனால் எரிச்சல் அடைந்த எடப்பாடி தரப்பு தேர்தல் முடிந்த கையோடு அசுதோஷ் சுக்லாவை மண்டப முகாமிற்கு தூக்கி அடித்திருக்கிறது. அதே நேரத்தில் போலி ஆவண முறைகேட்டில் சிக்கி உயர்நீதிமன்றத்தால் தண்டனைக்கு பரிந்துரைக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த IG செந்தாமரை கண்ணனை மதிப்பான தலைமையிட IG பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறார் எடப்பாடி. இதற்கு காரணம் எடப்பாடியின் மகன் மிதுன், உளவுத்துறை சத்தியமூர்த்தி, செந்தாமரை கண்ணன் ஆகிய 3 பேரும் கிளப் நண்பர்களாம். இந்த நட்புதான் செந்தாமரை கண்ணனை பவர்ஃபுல் பதவியில் உட்கார வைத்திருக்கிறது. இந்த பாரபட்சமான டிரான்ஸ்பர்கள் டிபார்ட்மெண்டில் கொந்தளிப்பை கிளப்பியிருக்கிறது. IPS டிரான்ஸ்பர்கள் கொந்தளிப்பென்றால் IAS அதிகாரிகள் தரப்பில் சலசலப்பு தெரிகிறது. தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் இந்த மாதத்தோடு ஓய்வு பெறுகிறார். அதனால் அடுத்த தலைமைச் செயலாளர் யார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. முதல்வர் எடப்பாடியோ ஏற்கனவே தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது துறை செயலாளராக இருந்த ராஜீவ் ரஞ்சன் IAS தலைமைச் செயலாளர் நாற்காலியில் உட்கார வைக்க ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த பதவிக்கு IAS அதிகாரிகளான கவர்னரின் செயலாளரான ராஜகோபால், நிதித்துறை செயலாளர் சண்முகம் என சீனியர்கள் பலரின் பெயர் அடிபடுகிறது. இந்த நிலையில் ராஜகோபால் தான் இருக்கும் கவர்னர் மாளிகையை விட்டு நகர விரும்பவில்லை. அதே சமயம் கிரிஜாவே தலைமைச் செயலாளர் பதவியில் தொடர வேண்டுமென ராஜகோபால் விரும்புகிறார். அதனால் அவர் கிரிஜாவிடம் மேலும் 2 பணி நீட்டிப்பு வாங்கி தருகிறேன், நீங்களே தலைமைச் செயலாளராக தொடருங்கள் என சொல்கிறாராம். கிரிஜாவின் திட்டமோ வேறு ஒன்றாக இருக்கிறது. ரிட்டையர்டுக்கு பின் தமிழக மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்தின் சேர்மன் பதவியில் கிரிஜா வைத்தியநாதன் உட்கார வாய்ப்பிருப்பதாக சொல்கிறது தலைமைச் செயலக தரப்பு. தற்போது அந்த பதவியில் இருக்கும் IAS அதிகாரியான அக்ஷயகுமார் விரைவில் ஓய்வு பெற இருக்கிறார். அந்த பதவியை குறிவைத்து கிரிஜா டெல்லியின் தயவை கேட்டிருக்கிறார். அவருக்காகவே சிலர் அங்கே காய் நகர்த்துகிறார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. IPS IAS டிரான்ஸ்பர் சர்ச்சைகள் ஒரு பக்கம் தொடர, அதிமுக திமுக தரப்புகள் ராஜ்யசபா MP சீட் ஒதுக்குவதில் பிஸியாகிவிட்டன. இதற்கிடையே தமிழகத்தில் தனக்கு கிடைத்த மரண அடியை மறக்க முடியாத பாஜக தலைமை இந்த தோல்விக்கான காரணங்களை எல்லாம் ஆராய்கிறதாம். அதனால் இங்கிருக்கும் பாஜகவினர் கட்சியின் படுதோல்விக்கான காரணங்கள் என்றும் அதற்கு காரணமானவர்கள் என்றும் டெல்லி தலைமைக்கு புகார் எழுதுகிறார்களாம். அதில் தமிழக பாஜகவை புனரமைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி பலமாக உள்ள சமுதாயத்தினரான வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் கட்சியில் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்களாம். அதே போல் கட்சியின் தேசிய செயலாளரான HR அந்த பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் சென்றிருக்கிறது. காரணம், சிவகங்கையில் தனக்கு அதிக செல்வாக்கு இருப்பதாக சொல்லி கட்சியை ஏமாற்றிவிட்டார் ராஜா. அதிமுக பாஜக கூட்டணி தமிழகம் முழுக்க 30% வாக்குகளை பெற்ற நிலையில் HR போட்டியிட்ட சிவகங்கையில் வெறும் 21% வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது. அதனால் பொய் சொல்லி சீட்டு வாங்கிய அவருக்கு எதுக்கு தேசிய செயலாளர் பதவி என ராஜாவுக்கு எதிரான காட்டத்தை வலுவாக காட்டியிருக்கிறார்களாம். Don't give 1 rupee more.